Hi students, good morning to all. Welcome back to English class. Let we see remnant section, okay? From the lesson, the ashes that made trees bloom. Yes. Now in the days of the Daimyos, it was a custom when their lord passed by for all the loyal people to shut up their high windows. Which means, Daimyos. Daimyos na enna solirundha? Oru lord, like kadavulukku equal ah apdi treat pandra राजा सरिंगला सो अप्पो अवंगल केन्न ओर कस्टम इरुंदुदु लाइक अवंगल केन्न ओर पड़क वड़कम अवंग किट्ट इरुंदुदु पाथिंगना लॉर्ड हाई रोड ले लॉर्ड पास आगम बोदु पीपल एलामे एन्न पन्नो दे हैव टू शट अप एंड दे हैव टू नील डाउन सो नील डाउन पन्नी अवंगलुक्कु रेस्पेक्ट कोडुक्कणु अदुदान वंदु अवंगलुडे कस्टम पड़क वड़कमा इरुंदुदु सरिंगला They even pasted them fast with a slip of paper so as not to commit the impertinence of looking down on his lordship. All the people along the road would fall upon their hands and knees and remain prostrate until the procession passed by. So, as like அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய கஸ்டம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற விதத்தில் எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க லார்ட் வந்து பாஸ் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஹம்பிளாக பொலைட்டாக கைண்டாக வந்து நீல் டவுன் பண்ணுறாங்க சரிங்களா நீல் டவுன் பண்ணி லார்டுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்க ஓகேங்களா அன்டில் த ப்ரொசிஷன் ஸோ அவங்கள தாண்டி அந்த ட்ரெயின் த சைன்ஸ் அந்த ஊர்வலம் போய் போய் சேர்ற வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஓகேங்களா அது வந்து அவங்களுடைய பழக்க வழக்கம் எஸ் த ட்ரெயின் ட்ரீவ் நியர் ஸோ ட்ரெயின் த சைன்ஸ் ஊர்வலம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இங்கே இருக்காங்க பாருங்கள் குட் ஓல்டு மேன் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட வந்து அந்த ட்ரெயின் வந்தாச்சு ஊர்வலம் வந்தாச்சு லார்ட் இருக்கிற ஊர்வலம் வந்து ஒரு இன்கேஸ் ஒரு பல்லாக்கு கூட சொல்லுவாங்க பாருங்கள் நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ ராஜா உட்காரச்சு தூக்கிட்டு வருவாங்க பாருங்கள் அதுதான் எஸ் ஒன் டால் கம்பிட்டன்ட் மேன் மார்ச் அஹெட் ஸோ இந்த ஊர்வலம் இல்லை பல்லாக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டால் மேன் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க மார்ச் பாஸ் கொடுத்துட்டு எல்லாரையும் வந்து கவர்ன் பண்ணிட்டு வராங்க மானிட்டர் பண்ணுறாங்க ஓகேங்களா க்ரைங் அவுட் டு த பீப்பிள் பை த வே கெட் டவுன் ஆன் யுவர் நீஸ் get down on your knees and everyone kneel down while the procession was passing so enga enna pandranga munnadi or tall man varanga illaya and oorvalathukku munnadi or tall man varanga enna solranga ellarume enna enna pannunga kneel down pannunga inda oorvalam poi ungala taandi pora varaikku neenga enna pannu kneel down pannittu lord ku neenga mariyada kudukkanum appdi solli voice kuduthirukanga suddenly the leader of the van got sight of the aged man up in the tree he was about to call out to him in an angry tone but seeing he was such an old fellow he pretended not to notice him and passed him by so adula or leader enna pandranga idu pole romba vayadanaavanga marathula ukkanirukanga ashes eduthu sprinkle pannitirukanga appdi solli avarku romba kovam varudhu romba or angry tone oda koopadala yosikkiranga but koopidum bodhu avangaloda அப்பியரன்ஸ் ரொம்ப பொலைட்டாக இருக்காங்க ரொம்ப கைண்டாக இருக்காங்க சச்ச ஓல்டு ஃபெல்லோவாக இருக்காங்க அதனால் அவங்கள பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன எல்லாரும் மக்கள் வந்து நீல் டவுன் பண்ணி மரியாதை கொடுத்துட்ருக்காங்க இவங்க மட்டும் ரொம்ப திமிராக வந்து மற்ற மேலே உட்காந்துருக்காங்களே அப்படி சொல்லி பார்க்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவங்க என்ன தோணுது ரொம்ப அப்பாவியாக இருக்காங்க கைண்டாக இருக்காங்க இவங்களை நம்ம எப்படி நம்ம ஸ்கோல் பண்ணுறது அப்படி சொல்லி கண்டுக்காமல் போயிட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ வென் த டேமியாஸ் பாலன்குயின் மீன்ஸ் ராயல் வேன் அண்ட் ரெஸ்கார்ட் ராஜாலாம் வருவாங்க பாருங்கள் பல்லாக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுதான் ட்ரீவ் நியர் த ஓல்டு மேன் டேக்கிங் எ பிஞ்ச் ஆஃப் ஆஷஸ் ஃப்ரம் ஹிஸ் பேஸ்கெட் ஸ்கேட்டர்ட் இட் ஓவர் த ட்ரீ இன் அ மொமெண்ட் இட் பர்ஸ்ட் இன் டு பிளாசம் ஸோ லார்ட் டேமியோ வரது கூட இவங்க கண்டுக்காமல் என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க ஸோ இந்த மரம் இருக்குது பாருங்கள் செரி ட்ரீ கிட்ட வந்து அந்த பல்லாக்கு வந்தாச்சு ஸோ வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அதை கூட இவங்க நோட்டீஸ் பண்ணாமல் கை நிறைய வந்து ஆஷஸ் எடுத்துகிட்டு அந்த ட்ரீ மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறாங்க ஸோ அந்த மொமெண்ட்டே என்னவாகுது அந்த ஆஷஸ் பட்ட உடனே அந்த மொமெண்ட்டே என்னவாகுதுன்னா அந்த ட்ரீஸ் வந்து பர்ஸ்ட் ஆகி பிளாசம் ஃப்ளார்ஸ் பர்ட்ஸ் லீவ்ஸ் இது எல்லாமே வந்து ப்ளூம் ஆகுது ஓகேங்களா அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது டேமியோ இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க த டிலைட்டட் டேமியோ ஆர்டர் த ட்ரெயின் டு பி ஸ்டாப்ட் அண்ட் கோ அவுட் டு சி த வண்டர் காலிங் த ஓல்டு மேன் டு ஹிம் ஹீ தேங்க்டு ஹிம் அண்ட் ஆர்டர் ப்ரெசன்ஸ் ஆஃப் சில்க் ராப்ஸ் ஸ்பாஞ்ச் cake fans and other rewards to be given him he even invited him to his castle the word castle means அரண்மனை ஸோ அந்த மொமெண்ட் வந்து யாரும் பார்த்துட்ருக்கா ஊர் மக்கள் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க பல்லாக்கு தூக்கிட்டு வராங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாமே பார்க்குறாங்க இன்க்ளூடிங் டேமியோ ராஜாவும் கூட என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயத்தை இந்த செயலை வந்து பார்த்துட்ருக்காங்க அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக டிலைட் ஆகுறாங்க டிலைட்டட் மீன்ஸ் ஹாப்பி சரியா ஃபீலிங் ஹாப்பி அண்ட் என்ன பண்ணுறாங்க பல்லாக்கு தூக்கிட்டு வராங்க இல்லையா
சர்வன்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்கள ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணி ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த அதிசயத்தை வந்து ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. என்ன அந்த ஓல்டு மேனை கிட்ட கூப்பிட்டு கிட்ட அடித்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க. இது போல் இங்கே இருந்த ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்குது, பேராக இருந்தது, இதை நீங்கள் ஆஷஸ் போட்டு என்ன பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு அதிசயம் வந்து நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படி சொல்லி அவங்களை ப்ரைஸ் பண்ணுறாங்க. சில கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க, கேக்ஸ் கொடுக்குறாங்க, சில்க் ராப்ஸ் கொடுக்குறாங்க, அண்ட் சில ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, டேமியோ என்ன பண்ணுறாங்க, இந்த ஓல்டு குட் ஓல்டு மேனை வந்து என்னோடய அரண்மனைக்கு வாங்க சரிங்களா, உங்களுக்கு நான் பார்ட்டி வைக்கிறேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகுது, யாருக்கும்னா ஓல்டு குட் மேனுக்கும் டேமியோக்கும் சரிங்களா. ஸோ த ஓல்டு மேன் பென்ட் கிளீஃபுல்லி ஹோம் டு ஷேர் ஹிஸ் ஜாய் வித் ஹிஸ் டியர் ஓல்டு வைஃப். ஸோ இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குவோ அப்படிங்களா, நான் வந்துடுறேன், நீங்கள் உங்களோட அழைப்புக்கு வந்து நான் மரியாதை கொடுக்குறேன், நானும் கேஸ்டலுக்கு வரேன் அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை வந்து தன்னுடைய ஒய்ஃப்க்கு ஷேர் பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க, அண்ட் தன்னோட ஒய்ஃப்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. இது போல் நான் டேமியும் பார்த்தேன், தன்னுடைய அரண்மனைக்கு வந்து என்னை அழைச்சாங்க அப்படி சொல்லி இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து தன்னுடைய ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஓகேங்களா. But when the greedy neighbor heard of it, he took some of the magic ashes and went out on the highway. So enna pandranga idha ketadukaprom greedy neighbor irukanga paarenga idu indha vishayam ellame ketadukaprom greedy neighbor enna pandranga. So remaining ashes irukku illaya mill irundhu remaining ashes irukku paarenga erindhu pona saabalgal, so adhu eduthukranga and highways ku kelamburanga. There he waited until a Damio's train came along, and instead of kneeling down like the crowd, he climbed a withered cherry tree. So அங்கே வந்து டேமியோ ட்ரெயின் இருக்குது, டேமியோ ட்ரெயின் இன் த சென்ஸ் லார்டோடைய ஊர்வலம் பல்லாக்கு அங்கே இருந்துகிட்ருக்கு, எல்லா மக்களும் வந்து நீல் டவுன் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த க்ரௌட் எல்லாமே பார்க்குறாங்க. இது எல்லாமே பார்த்தும் தெரிஞ்சும் என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இது எல்லாமே தெரிஞ்சும் என்ன பண்ணுறாங்க, இது வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இது வந்து நம்ம அகைன்ஸ்டாக போகிற இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு கூட தனக்கு இருக்க ஒரு ஆர்வத்தினால ஒரு பேராசனால என்ன பண்ணுறாங்க, டேமியோவை கண்டுக்காமல் ரொம்ப சடனாக வந்து கிளைம் பண்ணுறாங்க. வித்தர்ட் செரி ட்ரீ இருக்க பாருங்கள், அந்த செரி ட்ரீ மேலே கிளைம் பண்ணுறாங்க. When the daimyo himself was almost directly under him, he threw a handful of ashes over the tree, which did not change a particle. So, இந்த விஷயம் எல்லாமே யார் பார்த்துருக்கத, டேமியோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது போல் நாங்கள் நின்றுட்டு இருக்கேன், மக்கள் எல்லாமே நீல் டவுன் பண்ணி ரெஸ்பெக்ட் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ஒரு ஒரு சென்ஸ் கூட இல்லாமல், ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் கூட, ஒரு நோட்டீஸ் கொடுக்காமல் என்ன பண்ணுறாங்க, தன்னை மீறி வந்து தன்னோட பக்கத்தில் வந்து ஒரு செரி ட்ரீ இருக்குது, ஸோ அது மேலே வந்து என்ன கூட கண்டுக்காமல் அது மேலே உட்காந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி செயல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. டேமியாக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்காமல் இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கோவம் வருது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, விக்டு மேன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ சடனாக வந்து மரத்தில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கை நிறைய என்ன பண்ணுறாங்க, ஆஷஸ் கொண்டு அந்த பிரான்ச்சஸ் மேலே ட்ரீஸ் மேலே தெளிக்கிறாங்க. பட் தெளித்ததுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சுமே அங்கே நடக்கலை ஓகேங்களா. The wind blew the fine dust in the noses and eyes of the Damio and his wife. So, அதுக்கு பதிலாக அங்கே எந்த ஒரு சேஞ்சஸ் நடக்காமல் அதுக்கு பதிலாக என்ன நடந்தது, அவங்க ஆஷஸ் தெளித்தாங்க இல்லையா, அது எல்லாமே காற்று வேகமாக அடிக்கிறதுனால அந்த ஆஷஸ் எல்லாமே யாரோடைய கண்ணில் பட்டுருச்சு, டேமியோ அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அவங்களோட கண்களில் பட்டாச்சு, அவங்களோட ஸ்னோசஸில் உள்ளே போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆயாச்சு. ஸோ ஃபார் தட் என்ன ஃபீட்பேக்னா, அவங்களுக்கு வந்து கண்டினியூஸ் ஸ்னீசிங் வருது, தும்மல் வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப கோவமாக இருக்குது, யாருக்கு, டேமியோக்கு வந்து ரொம்ப கோவத்தை ஏற்படுத்திடுச்சு. இட்ஸ் ஸ்பாயில்டு ஆல் த பாம்ப் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த ப்ரொசிஷன். ஸோ இந்த ஒரு ஆள் பண்ணதுனால அந்த அந்த டிக்னிட்டி, லைக் ஒரு தகுதி இருக்குது பாருங்கள், அந்த தகுதியே வந்து டேமியோக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் தகுதியை வந்து இவங்க வந்து அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் வருது. மக்களுக்கே கோவம் வருது, டேமியோக்கு ரொம்ப கோவம் வருது. த மேன் ஹூஸ் பிஸ்னஸ் இஸ் வாஸ் டு க்ரை, கெட் டவுன் ஆன் யுவர் நீஸ், சீஸ் த ஓல்டு ஃபுல் பை த காலர், டிராக்ட் ஹிம் ஃப்ரம் த ட்ரீ அண்ட் ட்ரம்பிள்டு ஹிம் ஹிஸ் ஆஷ் பேஸ்கெட் இன் டு த டிச் பை த கிரவுண்ட் சாரி பை த ரோட் தென் பீட்டிங் ஹிம் சவுண்ட்லி ஹி லெஃப்ட் ஹிம் ஃபார் டெட். ஸோ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கோவம் வருது. ஸோ டேமியோ வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, சர்வன்ட் இருக்காங்கல்ல டால் மேன் இருக்காங்க இருக்காங்க பாருங்கள், அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் அவனை ஃபஸ்ட்டு மரத்துலேருந்து இழுத்துட்டு வாங்க, கீழே இழுத்துட்டு வந்து காலர் பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, இழுத்துட்டு வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, இது போல் இந்த மாதிரி செயல் பண்ணிவிட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ஸோ விக்டு மேன் இருக்காங்க பாருங்கள், அவங்க மரத்துலேருந்து எப்படி சொல்கிற சும்மா வேகமாக வந்து இழுத்துட்டு வந்து கீழே தரையில் முட்டி போட சொல்கிறாங்க. முட்டி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, தன்னோட கையில் இருந்து ஆஷ் பேஸ்கெட் இருக்குது பாருங்கள், அதை தூக்கி டிச்சில் போட்டாச்சு, கிரவுண்டில் ரோடு இருக்குது பாருங்கள், அதை சைடில் தூக்கி போட்டாச்சு ஓகேங்களா. தென் பீட்டிங் ஹிம் சவுண்ட்லி ஹி லெஃப்ட் ஹிம் ஃபார் டெட். ஸோ ரொம்ப வேகமாக அடிக்கிறாங்க, யார் அடிக்கிறாங்கன்னா விக்டு மேன் இருக்காங்க பாருங்கள், பேராசை கொண்ட மனிதன் இருக்காங்க பாருங்கள், அவங்கள வந்து ரொம்ப சவுண்டாக அடிக்கிறாங்க. அடித்தாங்க என்ன பண்ணிடுறாங்க, ஓல்டு மேன் தானே, ஸோ அந்த ஸ்பாட்லேயே வந்து இறந்துடுறாங்க
ஓகே தஸ் த விக்கெட் ஓல்டு மேன் டைட் இன் த மட் பட் த கைண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் த டாக் வெல்ட் இன் பீஸ் அண்ட் பிளென்டி அண்ட் போத் ஹீ அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் லிவ்டு டு அ க்ரீன் ஓல்ட் ஏஜ் எஸ் விக்கெட் ஓல்டு மேன் என்னாச்சு அவங்களோட பேராசைக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறாங்க அந்த மணலே வந்து இறந்து போயிடுறாங்க பட் ஆனால் கைண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க பாருங்கள் கைண்டு ஃப்ரெண்டு யாருக்கு அந்த டாக் தான் வந்து குட் ஓல்டு பீப்புள் இருக்காங்க பாருங்கள் கைண்ட் குட் ஓல்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தது உயிரோடு இருக்கும்போது லைவாக இருக்கும்போது ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு அனிமல் பெட் அனிமல் மாதிரி இல்லாமல் ஒரு சைல்டு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க இதுவும் கூட ஒரு ஃபாதர் மதர் அப்படின்ற ஆஸ்பெக்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தது சரிங்களா ஸோ இந்த விக்டு பீப்புள் தான் என்ன பண்ணாங்க அந்த டாகை வந்து அடித்து கொண்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஓகே இப்போ நம்ம உயிரோடு இல்லை நம்ம உயிரோடு இருக்கும்போது தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியல நம்ம இப்போ இறந்துட்டோம் ஸோ இதுக்கப்புறமா நம்மளுடைய மரியாதை நம்ம எப்படி நம்மளுடைய அவங்களுடைய இருக்காங்க இல்லையா அந்த ஓல்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா நமக்கு எப்படி அவங்களுக்கு செலுத்தணும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் என்ன பண்ணுறாங்க கனவுல வந்து இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை வந்து அவங்கள செய்ய சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிட் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் வந்து அமைதின்ற ஒரு விஷயம் நல்லாவே ப்ளூம் ஆச்சு அண்ட் ஆஸ் வெல் அஸ் போத் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஹாப்பியாக தன்னோட லைஃப் வந்து ஓல்ட் ஏஜில் ஹாப்பியாக வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஃபைனலி த ஸ்டோரி விச் வாஸ் ரிட்டன் பை வில்லியம் இலியட் கிரீவ்ஸ் ஓகே பேசிக்லி இட் இஸ் அ ஜாப்பனீஸ் ஸ்டோரி எஸ் யுவர் கிளாஸ் இஸ் இட்ஸ் ஓவர் ஹியர் தேங்க்யூ